அன்புக்குரியவர்களே, ஜெப உணர்வோடு இந்த சங்கீதங்களையும் பாடல்களையும் கேட்போம். அப்பா, உம்முடைய பரிசுத்தமான கண்கள் இந்த பூமியை சுற்றி கொண்டிருக்கின்றதே. உம்முடைய பரிசுத்த பார்வையை இதோ இந்த பாவியின் மீதும் திருப்பும். அப்பா, உம்முடைய கண் பார்வையில் என்னையும் வைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, உமக்காகவே நான் ஏங்கி தவிக்கின்றேன். எத்தனை எத்தனையோ ஆசைகளும் எத்தனை எத்தனையோ தேவைகளும் இந்த உள்ளத்திலே என்னை அழுத்துகின்றதே. ஆனால் கடவுளே, இதோ உம்மை தவிர எனக்கு ஒரு ஆசை இல்லையே. உம்மை தவிர எனக்கு வேறு எதுவும் இல்லையே. இதய ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றுபவரே, என் இதயத்திலே தங்கும் ஆண்டவரே, உம்முடைய முகத்தை எனக்கு காண்பித்தரலும், உம்முடைய கண் பார்வையில் என்னை நிறுத்தும். நன்றி ஆண்டவரே, நன்றி.
பேச்சும் எனக்கு துயரம், மகிமைக்கு அழைத்து சென்றது. கண்ணீரை துடைத்து காயங்கள் ஆற்றி மகிமைக்கு அழைத்து சென்றது. போற்றிடுவோம், புகழ்ந்திடுவோம், ஆழ்த்திடுவோம். நமக்காய் எதையும் செய்திடுவார், நம்பிக்கை கூறியவர்.
கிருபையில் ஏழையின் இல்லத்தில் தெண்டலாயின்றே வீசியது. இனியவ கிருபையில் ஏழையின் இல்லத்தில் தெண்டலாயின்றே வீசியது. நெருக்கத்தில் வந்து குறைகளை கேட்டு நெஞ்சத்தில் அமைதி தந்தது. நெருக்கத்தில் வந்து குறைகளை கேட்டு நெஞ்சத்தில் அமைதி தந்தது. போற்றிடுவோம், புகழ்ந்திடுவோம், வாழ்த்திடுவோம். எதையும் செய்திடுவார் நம்பிக்கை கூறியவர். வல்லவர், நல்லவர், வாழ்பவர், வருபவர், உத்தம உன்னத தூயவர், பரிசுத்தர். உமக்காய் உருவே
பாவமற்ற கண்ணியே மாமரியே, மங்கள வார்த்தை கேட்டவளே, கடைக்கண் பாட்டிடுவாய், கரம் நீட்டி காத்திடுவாய். மாசற்ற கண்ணியே மாமரியே, மங்கள வார்த்தை கேட்டவளே, கடைக்கண் பார்த்திடுவாய், கரம் நீட்டி காத்திடுவாய். வாழ்வே வாழ்வே மாரியே, நீ வாழ்வே 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 மாரியே. கண்ணியே மாமரியே, மங்கள வார்த்தை கேட்டவளே, கடைக்கண் பார்த்திடுவாய், கரம் நீட்டி
சுத்தமாக்கும் ஆவியாரே, சிந்தை எல்லாம் சுத்தமாக்கும் ஆவியாரே, என்றும் என்றும் வழி நடத்தும், என்னை வழி நடத்தும், என்றும் என்றும் வழி நடத்தும், என்னை வழி நடத்தும், பார்வை எல்லாம் தூய்மையாக்கும் ஆவியாரே, சிந்தை எல்லாம் சுத்தமாக்கும் ஆவியாரே, என்றும் என்றும் வழி நடத்தும், என்னை வழி நடத்தும், என்றும் என்றும் வழி நடத்தும், என்னை வழி நடத்தும்.
நன்றி.
அன்புக்குரியவர்களே, இயேசுவின் சொல்லுக்கு செவிமடுங்கள், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். இதோ பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கின்றார்கள், மீனை கேட்டால் அவர்களுக்கு மீனுக்கு பதில் பாம்பை கொடுக்க மாட்டார்கள், முட்டையை கேட்டால் முட்டைக்கு பதில் தேளை கொடுக்க மாட்டார்கள். நல்லதையே கொடுக்க நாம் பழகி இருக்கின்றோம். இதைவிடவும் மேலானவ நம்முடைய வானக தகப்பன். நாம் கேட்கும் பொழுது நமக்கு அவ வாக்குத்தத்தம் செய்த தூய ஆவியானவரை கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்புங்கள், ஜெபியுங்கள், அன்பு செய்யுங்கள். கடவுள் உங்களுக்கு அருகாமையில் இருப்பார். அவரிடம் நீங்கள் கேட்கும் எல்லா வரங்களையும் உங்களுக்கு அருளுவார். வல்லமையாம் துயாவியானவரை உங்களுக்கு பொழிவார். வாழ்த்துகிறேன். Yeah.
விசுவாசத்த வல்லமை இன்னவ வாழ்வுக்கு அச்சாரமே.